இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சுயமாக ஆருடம் பார்க்குறது எப்படி, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். சுயமாக ஆருடம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. நம்பர் 1 சூரியன், நம்பர் 2 சந்திரன், நம்பர் 3 பார்த்துட்டேன்னா செவ்வாய், நம்பர் 4 பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன், நம்பர் 5 குரு, நம்பர் 6 சுக்கரன், நம்பர் 7 சனி பகவான், நம்பர் 8 ராகு, நம்பர் 9 கேது. எழுதிட்டிங்க இல்லையா? நவகிரகங்களை லைனாக போட்டுட்டு, இந்த நவகிரகங்களில் லைனாக போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நவகிரகங்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி மனசில் நினச்சிட்டு அந்த என்ன நீங்கள் தொடணும், அது கண்ணை மூடிட்டு தொடணும். அப்படி தொடறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் 1, 2, 3, 4 எழுதியிருப்பேன். இதில் ஒவ்வொரு ஆதிக்கத்தை நான் சொல்கிறேன். நம்பர் 1 அதாவது சூரிய பகவான் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த சூரியனுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், ரொம்ப நீங்கள் நினைக்காதோட பெருசாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். சந்திர பகவானுக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில யோசனைகள் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆருடம் சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய், வேகமாக செயல்படுங்க இல்லை ரொம்ப வேகமாக செயல்பட்டுட்ருக்கீங்க, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதில் இருக்குது, அந்த காரியமும் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புதன், ரொம்ப டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் நிறையா அதை பற்றி படிக்கணும், இல்லை படித்ததை வெளிப்படுத்தணும், இல்லை படித்ததை சொல்லணும். இதுதான் புதன் சொல்கிறது. அடுத்தது குரு, கவலையப்படாதீங்க, தெய்வம் அந்த காரியத்தை தேய்ச்சி அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாகும். அடுத்தது சுக்கரன், இன்னும் அதில் கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தி, இன்னும் பெருமைப்படுத்தி, இன்னும் பலப்படுத்தி அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சனி, கொஞ்சம் அந்த காரியத்தில் டிலே ஆகும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ராகு, அந்த காரியத்தில் ஏதோ மூணாவது மனுஷாலுடைய தடங்கல்கள் நிறையா இருந்துருக்கு. கேது, உங்களுக்கு உகந்த காரியம் அது கிடையாது, நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை அழகாக குறிப்பிடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி டக்குன்னு அதை தொட்டுங்க, தொட்டு பார்த்தோன்னே எந்த கிரகம் இருக்குது உங்கள் ஆருடம் பலன்களை கொடுக்கும். சார் என்ன சார் இது ஆன்மீக தகவல், இந்த மாதிரி விஷயத்தை யாருமே சொல்லலையே, ரொம்ப சிம்பிளிஃபையாக நீங்கள் சொல்கிறீங்களே. எஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம எடுத்து சொல்கிறது தான் நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி. அதுவும் இல்லாமல் பெரிய பொக்கிஷமான விஷயம் நாடி, சப்தரிஷி நாடி அஸ்ட்ராலஜி. நானும் இந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறேன் சார். 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், காரிய வெற்றியாகும். சார் இது உண்மையாக நடக்குமா? சார் இது உண்மையாகவே நடக்கும். ராமர் ஜாதகம்னு பஞ்சாங்கத்திலே பின்னாடி போட்டிருக்கோம் இல்லையா? உங்கள் ஆரோட நிச்சயம் உங்களுக்கு தகுந்தா இருக்கும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் விஷயங்கள் இருக்கக்கூடியதை அழகாக வெளிப்படுத்தும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நீங்களே சொந்தமாக உங்களுக்கு ஆருடங்கள் கணிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்தோம். எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம ஆன்மீக தகவலை பார்ப்போம். நீங்கள் புது யுகம் ஆன்மீக தகவல், பிரத்யேகமான ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.